மீண்டும் சந்திக்கிறோம். ஓகே, என்னன்னா நம்ம 2020 தாண்டி போயிட்டு இருக்கோம். போகிற காலகட்டத்தில் வந்து முக்கியமாக விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக விஷயம் என்னென்னா கணினி, அதாவது பிசி, லேப்டாப். ஓகே, இது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது. ஏன்னா வந்து நம்ம வந்து நிறைய விஷயத்தில் வந்து அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம். ஓகே, ஒரு ஸ்கூல் மாத்திரம் கூட ஆன்லைன் தான் செய்கிறோம். அதேமாரி வந்து ஒரு எதுனா ஒரு பேமெண்ட் பண்ணுறதா ஆன்லைன் தான் செய்கிறோம். லாசாடா இருக்குது, என்னென்னமோ இருக்குது, எல்லாமே ஆன்லைன். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நிறையா விஷயம், நிறைய பேர் வந்து நம்ம தமிழங்க வந்து இந்த விஷயத்தை ரொம்ப கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், நல்லா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னென்னா பழகணும், தெரிஞ்சுக்கணும். ஃபோன் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஃபோனில் நிறைய விஷயம் பழகலாம் தான், ஆனால் ஃபோன் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும், ஃபோன் கொஞ்சம் லிமிட் ஆக்சஸாக இருக்கும். அது கணினினா வந்து லேப்டாப்னா வந்து ஐ மீன் பிசினா நிறைய விஷயம் நீங்கள் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம், பழகலாம். ஸோ அதேமாதிரி வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் வாங்கினா கூட ஆன்லைன் தான் பார்க்குறோம், ஒரு ஸ்கூல் மாத்திரம் ஆன்லைன் தான் பார்க்குறோம். ஸோ நிறைய விஷயம்லாம் ஆன்லைன் போயிட்டு இருக்கு, போகப்போகலாம் ஆன்லைன் தான் போயிட்டு இருக்கோம். என்னென்னா வந்து நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது எப்படி பாய்க்கணும்னு. ஒரு உதாரணம், ஓப்பன் ஃபைல், க்ளோஸ் ஃபைல், சேவ் பண்ணுறது, எங்கே சேவ் பண்ணலாம், எங்கே பெட்டர் சேவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அட்வான்டேஜ், என்ன உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிது, நிறைய விஷயம் கிடைக்கிது. ஏன்னா வந்து நான் சொல்கிறபடி வர காலகட்டத்தில் வந்து எல்லாம் பிசி, லேப்டாப் இது தான் ரொம்ப யூஸ். ஃபோன் இருக்குது இல்லைன்னு சொல்ல கிடையாது, பட் நம்ம லேப்டாப் தான் நம்ம நிறைய பார்ப்போம். ஓகே, ஆன்லைன் நிறைய விஷயம் நிறைய பார்ப்போம். இந்த ஆன்லைன் வந்து எல்லாமே தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க, பழகுங்க. தெரியலன்னா கிளாஸ் போங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் தனியாக இருக்குது அதுக்குன்னே. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும், ரொம்ப ரொம்ப பார்த்து முயற்சி பண்ணி எஃபர்ட் போட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச முடிஞ்சு உங்கள் பிள்ளைங்களை தெரிவிக்கணும். ஆமாவா, இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆமாம், சில பேர் சொல்லுவாங்க இதே தெரிஞ்சு என்ன பண்ணுறது, அதான் ஃபோன் இருக்கு, ஃபோன்லாம் பார்த்து முடிச்சுக்கலாம், எல்லாம் ஃபோன்லேயே செஞ்சுக்கலான்னுவாங்க. ஆனால் திரும்ப சொல்கிறேன், ஃபோனில் ரொம்ப லிமிட்டட். ஓகே, ஃபோன் ரொம்ப லிமிட்டட். நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் இந்த விஷயத்தில். ஏன்னா வர காலகட்டத்தில் வந்து எல்லாமே ஆன்லைன் எல்லாமே ஆப்ஸ் இது தான், ஆப்ஸ் அப்ளிகேஷன், அதாவது ஷார்ட் ஃபார்மில் ஆப்ஸ். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பழகுங்க. தெரிலனா பழகிக்கிங்க, நீங்கள் கிளாஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தெரிஞ்சவங்க நீங்கள் பழகிக்கலாம். இப்போ நிறைய பேர் இருக்காங்க ஐடி படிக்கிறவங்க, நீ அவங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னென்னா முக்கியமானது எப்படி பாய்க்கிறது, ஓகே, எப்படி ஆன்லைன் பண்ணுறது, எப்படி கூகுள் பண்ணுறது, ஒரு விஷயத்தை எப்படி கூகுள் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஏன் நம்ம அழுத்தி சொல்கிறேன்னா, சில பற்றிக்கு ஒன்றும் பாய்க்க தெரியாமல் இருக்காங்க. சில பற்றி எப்படி திறக்கணும், எப்படி ஆன்லைனில் பார்க்குறது, ஒரு விஷயத்தை பார்க்குறது. ஏன்னா நம்ம சாமான கூட இப்போலாம் வந்து எல்லாம் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். ஆமாவா, பண்டாரி சாமான் இருக்கலாம், போலி சாமான் இருக்கலாம். அதேமாதிரி தான் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணுறதும், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அவஸ்தை நீங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு போக காலகட்டத்தில் வந்து கணினி, ஓகே, அதாவது கம்ப்யூட்டர் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு லேப்டாப்போ ஒரு பிசியோ இருந்தாகணும், ஒரு டெஸ்க்டாப் இருந்தாகணும். எதுக்குன்னா இது எல்லாம் பிள்ளைங்களுக்கும் சரி வரும். கேட்கலாம், நீங்கள் என்ன சார் பிள்ளைங்களை லேப்டாப் வச்சுட்டேன், பிள்ளைங்க என்ன பாய்க்கு நம்மளுக்கு தெரியாது. அதுதான் நம்ம வந்து எல்லாம் வந்து மானிட்டரிங் சிஸ்டம்லாம் இருக்குது. இப்போலாம் அந்த நிறைய விஷயம் மானிட்டர் பண்ணலாம். ஓகே, நீங்கள் சிங் பண்ணி ஃபோனில் பார்த்துக்கலாம், பிள்ளைங்க என்ன பண்ணுறது, நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒன்று மேலும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, மொதல் வந்து ஒரு பிசி எடுத்து வாங்கி வீட்டில் வாங்கி வைங்க, பிள்ளைங்க பழகட்டும். அந்த பிள்ளைங்க பழக முடியாது தான் அதுங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வர காலகட்டத்தில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து ஸ்கூல்லையும் அதேமாதிரி தான் நிறைய வந்து இதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கணினி ரொம்ப முக்கியம், ஆன்லைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம், எப்படி பாய்க்குன்னு தெரிஞ்சது முக்கியம். ஓகே, ரொம்ப நன்றி, வணக்கம்.